கதையோட தொடக்கத்துல விக்கி பானா அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல்வாதியை காமிக்கிறாங்க இந்த விக்கி மோசமானவருங்க இந்த ரிலீஜியனை வச்சு அரசியல் பண்ணுவாரு இப்ப கூட முஸ்லீம் இருக்கிற இடத்துக்கு இவர் ஓட்டு கேட்டு போக அங்க ஒரு பிரச்சனையாகி நம்ம விக்கி மேலேயே கல் எடுத்து எறியறாங்க கோவம் வந்த அவரும் இத ஒரு மத பிரச்சனையா ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு விக்கிக்கு நம்பகமா அவருடைய ரைட் ஹேண்ட்னு சொல்லப்படுற சந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க அவரை வச்சு அங்க கறிக்கடை வச்சிருக்கிற ஒரு முஸ்லீம அட்டாக் பண்ண சொல்றாரு எப்பரா நீ எல்லாம் மீட் விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப மோசமான முறையில அந்த கறிக்கடை உடைய ஷெட்டரை மூடி அந்த நபரை கொல்றாங்க பட் இது எல்லாமே அங்க இருக்கிற மீடியாக்காரங்க எப்படியே கவரேஜ் பண்ணிறாங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான அகவத் அப்படின்ற மாதிரி ஒரு எழுத்தாளர் பிஸ்னஸ் மேனை காமிக்கிறாங்க இவர் இப்போ ஒரு இடத்துல வந்து சக்ஸஸ் ஸ்பீச் கொடுக்குறாருங்க அமெரிக்கால தான் இவருடைய வேலை வைஃப் இந்தியாவில் இருப்பாங்க அவங்க இப்போ ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறாங்க இப்போ அந்த சக்ஸ் ஸ்பீச்சை முடிச்ச நம்ம ஹீரோவும் அவருடைய மனைவியை பாக்குறதுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காருங்க இப்பதான் நம்ம பத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க இவங்க தான் அந்த கட்சி தலைவருடைய பொண்ணு பேரு நிவேதா விக்கின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ கண்டினிட்ட காஞ்சின்னு அவருடைய வருங்கால மனைவி இப்ப பிஎன்சியா இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் சுத்தமா பிடிக்காதுங்க இப்ப கூட எங்க கட்சி ஆளுங்க இந்த விக்கியெல்லாம் எல்லாம் சேர்ந்து மத பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க கறிக்கடை வச்சிருந்த ஒரு பாயை அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமா கொதிச்சு எழுறாங்க வீட்டுக்கு வந்த கிட்டயும் பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க ஏன் மதத்தை வச்சுதான் அரசியல் பண்ணணுமா அப்படி எல்லாம் பண்ணிருந்தா எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா அந்த கட்சி தலைவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றாருங்க என்னடா பைத்தியகாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க மீடியால வீடியோ எல்லாம் லீக் பண்ணி வச்சிருக்காங்க யாராவது கரிகடை உள்ள போயிட்டு பிரச்சனையை பண்ணது வீடியோ எடுக்கிறான்னு கூட தெரியாம இருப்பீங்க அப்படின்னு அவரும் கேட்க இந்த விக்கியம் சந்தன் சொல்லி என்னுடைய ரைட் ஹேண்டு ரெண்டு தலைமுறையா எங்களுக்காக தான் ஒர்க் பண்றான் நான் சொன்னன்னு சொல்லிதான் அங்க இருக்கிறவரை வெட்ட போனேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல இப்ப மட்டும் அவன் போலீஸ் கிட்ட உண்மையா சொன்னான்னு வச்சுக்க அதுவும் உன்னுடைய ஆளு அப்படின்னு சொல்லிட்டானே வைய நம்ம கட்சி காலத்துக்கும் ஜெயிக்காது ஒழுங்கா அவனை கொல்ற வேலையா பாரு அப்படின்ற மாதிரியும் அவர் ஆர்டர் போடுறாரு இப்ப அந்த விக்கியும் நேரா வந்து ஒரு போலீஸ்காரரை பாக்குறாருங்க இவரு பேர் சக்கரவர்த்தி இப்ப கூட நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லி இவர் மெடல் வாங்கிட்டு இருக்காரு ஆனா அவர் பண்ணாத ஊழலே இல்லங்க முக்கியமா அவங்க ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு லேடி போலீஸ் கிட்ட இவர் அஃப்ஐஆர் வச்சிருக்காருங்க இப்போ அத காரணமா காட்டி இந்த ஒரு விஷயம் குடும்பத்துக்கும் வெளி உலகத்துக்கும் தெரியாம இருக்கணும்னா நீ இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த விக்கி எம்எல்ஏ வந்து இவரு கிட்ட சொல்றாரு தன்னுடைய ரைட் ஹேண்டான சந்தனை காலி பண்ணனும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஆல்ரெடி இந்த சந்தன் மேல நிறைய கேசுகள் இருக்குங்க இந்த போலீஸ்காருக்கும் சந்தனுக்கும் வேற இடையில நிறைய பகம் இருக்குங்க அவரும் காலி பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு இதெல்லாம் கேள்விப்படுற நம்ம ஹீரோயினுமே இந்த கேடுகட்ட அரசியல் அவங்களுக்கு பிடிக்காம தன்னுடைய வருங்கால கணவரும் சரியில்லை தன்னுடைய அப்பனும் சரியில்லைன்னு சொல்லி இப்ப அந்த வீட்டை விட்டு ஓடி போறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கூட வாழ்றது நரகமா இருந்துச்சுன்னா உன்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கையே கெட்டு போயிடா அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரையும் எழுதி வச்சிருக்காங்க இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவருடைய பொண்ணாட்டிய நோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல அப்படி போற வழியில வேற ஹைவே ரோட்ல பயங்கர டிராபிக் அதனால ஊருக்குள்ள ஒரு குறுக்கு வழி இருக்கு அந்த ஒரு வழியில போக ஆரம்பிக்கிறாரு இங்க நம்ம ஹீரோயின் தப்பிச்சு கண்காணாத இடத்துக்கு போய்கிட்டு இருக்க விக்கி தேடி எப்படியோ அவன் ஆட்டல வச்சு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு ரோடுன்னு கூட பாக்காதீங்க அவள் அங்கேயே அடிச்சு இழுச்சிட்டு வாங்க அப்படின்னு அவங்க ஆட்கள் கிட்டயும் சொல்ல அதே வழியில தான் நம்ம ஹீரோ அவருடைய பொண்டாட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்க யாரது ஏதோ ஒரு மானம் பங்கம் அப்படின்னு பயங்கரமா இப்ப சம்பவ இடத்துக்கு கூட வராருங்க நம்ம பார்த்து நீ சொல்ல கூட நரகத்துக்கு போயிட்டு தள்ளி விட்டுட்டு அவருடைய கார்ல ஏறி அந்த அங்க இருந்து மீட்டு தாங்க கூட கூட்டிட்டு ஓடுறாரு இந்த பரபரப்புல வேற நம்ம அகமத்து அவருடைய போன் அங்கேயே மிஸ் பண்றாருங்க இப்ப போற வழியில தான் இவங்க முன்னால் செய்ய முடியாத பொண்ணு அப்படின்ற மாதிரி தெரிய வருது அங்க வந்தது விக்கி அப்படின்ற அந்த ஒரு எம்எல்ஏன்னு தெரிய வருது ஆத்தாடி பெரிய பிரச்சனை நம்மளே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி நினைச்சு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான பயம் பின்னாடி வேற குண்டர்கள் இவங்கள தொர்த்துக்கிட்டு இருக்கேன் ஐவே ரோடு எங்க இருக்குன்னு தெரியாம இவரு குறுக்கு சந்தில பூந்து பூந்து ஓடிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த விக்கியோட ரைட் ஹாண்ட் அந்த சந்தன் இருக்காருல்ல அவன கொல்லான போன இந்த ஒரு போலீஸ்காரருமே அவனுக்கு பதிலா அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன தெரியாம சுட்டுறாருங்க இப்ப சந்தனும் உஷாராகி அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிக்கிறாரு இங்க நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ என்ன பண்றதுன்னு தெரியாம கார ஒரு குறுக்கு சந்தைய விட அப்போ ஒரு பள்ளத்துல கார் போய் மாட்டிக்கிட்டு தெரியுதுங்க இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயின் நீங்க இங்க இருந்து தப்பிச்சிடுங்க நான் காலையில யாராச்சும் ஹெல்ப் பண்ணி இந்த காரை வெளிய எடுத்துக்கிட்டு என் பொண்டாட்டிய பாக்க போற அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க யோ என்ன விளையாடுறியா நான் யாருன்னு தெரியும் என்ன கூட்டிட்டு ஓடி வந்திருக்க அவங்க கையில நீ மாட்டினு வைய உன்னை கண்டிப்பா கொண்டுடுவாங்க இப்ப ரெண்டு பேருமே இதுல இருந்து தப்பிக்கணும் கார் கிடக்கு லாக் பண்ணிட்டு ஓடி வா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்பதான் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்ல காமிக்கிறாங்க இந்த மார்க்கெட்ல நடு ரோட்ல நம்ம ஹீரோயின் இந்த விக்கி அவங்க ஆட்களும் பிடிக்க போனாங்கல்ல அந்த ஒரு வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா சோஷியல் மீடியால அப்படியே ஸ்பிரெட் ஆக ஆரம்பிக்குதுங்க இப்ப அந்த வீடியோவை நம்ம விக்கிக்கும் போட்டு காமிச்சு இந்த ஒரு வீடியோனால உங்களுக்கு இன்னொரு பெரிய கெட்ட பேர் வரப்போது ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த கெட்ட பேரை நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபுவர சொல்றாரு அப்போதான் லவ் ஜிகாத் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க அந்த கார்ல அவங்க வீட்டு பொண்ணு நிவேதாவா கூட்டிட்டு போனது அகமத் அப்படின்ற மாதிரி ஒரு முஸ்லீம் சோ ஒரு முஸ்லீம் பையன் ஒரு இந்து பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டா இந்த மாதிரி லவ் ஜிகாத் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட சோஷியல் மீடியால ஸ்பிரெட் பண்ணுவோம் அதை தடுக்கிறதுக்கு தான் நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க அவன் உங்களையும் தள்ளி விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி எடிட்டிங்ல இந்த வீடியோவை நான் மாத்துறேன் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாலயும் நான் போஸ்ட் பண்றேன் இது கண்டிப்பா வைரல் ஆகும் சப்போர்ட் உங்க பக்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை இவங்க மாத்தி போடுறாங்க இங்க நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போறாங்க நம்ம ஹீரோவோ அங்க இருக்கிற ஃபோனை வாங்கி தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணலாம்னு பார்க்க அவங்க மனைவி வேற இவருடைய ஃபோனையே எடுக்க மாட்டேறாங்க இப்போ நம்ம ஹீரோவோ இந்த சோஷியல் மீடியால ஸ்பெட் ஆயிட்டு இருக்க இந்த லவ் ஜிகாத் விஷயம் எல்லாம் அப்படியே கேள்வி பண்றாருங்க இத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு என்ன அநியாயமா இந்த பொண்ணை கம்பேர் பண்ணி நம்மள போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணுக்கு நம்ம எடுத்து தானே பண்ண வந்தோம் அப்படின்ற மாதிரி நினைக்க இப்ப இன்னொரு பக்கம் அந்த அரசியல்வாதி விக்கியோட ரைட் ஹேண்டு அந்த சந்தன் இருக்காருல அவருடைய அசிஸ்டண்ட போட்டு தள்ளாங்கல்ல அத சந்தன் சொல்லி தெரியாம இந்த போலீஸ்காரரு அந்த ஒரு நபரை சுட்டிருக்காரு இப்ப செத்து பொண்ணு அந்த உடைய தங்கச்சி சம்பவ இடத்துக்கு போறாங்க தன்னுடைய அண்ணன் இறந்திருக்கிறத பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இப்ப இந்த வேலையை பார்த்த போலீஸ்காரருமே அவங்க ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு லேடி போலீஸ் கிட்ட அப்படியே வச்சிருக்காருங்க வச்சிருக்காரு பேர்னு சொல்றதை விடவும் மிரட்டி இவர் கூட நெருங்கி இருக்கவும் அவங்கள வைப்பாரு அவங்களும் வேற வழி இல்லாம இவர் கூட நெருங்கி இருக்காங்க இங்க இன்னொரு பக்கம் அந்த சந்தனை காமிக்கிறாங்க ரெண்டு தலைமுறையா நம்ம விக்கிக்குதான் ஹெல்ப் பண்ணும் கடைசியில என்னையே கொல்ல பாத்துட்டா என்ன கேடு கட்ட அரசியலோ அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு அங்க ஒரு லாரிக்காரர் வராருங்க அவர் வண்டியில ஏறி தப்பிச்சுல அப்படின்ற மாதிரி நம்ம சந்தனும் யோசிக்கிறாரு ஆனா அந்த லாரிக்காரரு ஒரு முஸ்லீம்ங்க இந்த சந்தன் ஒரு கறிக்கடைக்குள்ள போயிட்டு ஒரு முஸ்லீமா தான் போட்டு தள்ளி இருக்காரு முக்கியமா முஸ்லீமா பார்த்தா இவருக்கு ஒரு வெறி இருக்குங்க இப்ப அந்த இஸ்லாமிய இவரு வேண்டாம் ஒரு உதவியும் கேக்குறாரு இப்ப இறந்து போன அந்த சந்தன் அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவங்களுடைய தங்கச்சியும் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர இப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான்தான் தெரியாம சந்தன் நினைச்சு அவன சுட்டு கேஸ் இழுத்து மூடிடு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த லேடி போலீஸ் கிட்டயும் இவர் சொல்றாரு அதுவும் அவங்க தங்கச்சி மேலயே பழிய போட்டு அந்த ஒரு கேஸ மூட சொல்றாரு கேட்டா அவங்க தங்கச்சி அங்க பிரக்னெண்டா இருக்காங்க அவங்க மேல எப்படி பழி போறது அப்படின்னு சொல்லி அந்த லேடி போலீஸும் அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்பர்மேஷன் அப்படியே இந்த விக்கிக்கு தெரிய வருதுங்க அவரும் அவருடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு நேரா அந்த இடத்துக்கு வர அதுக்குள்ள அவங்க அங்க இருந்து தப்பிக்க ஊருக்குள்ள வேற பயங்கரமான மத பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க அதனால ஊருக்கே நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு போடுறாங்க இப்ப கலவரத்துல ஊர்காரங்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட மத கலவரத்துலங்க சோ அவங்க பாதிக்கப்பட்டவங்களா தனியா ஒரு முகாமிலயும் இவங்கள தங்க வைக்கிறாங்க அந்த ஒரு முகாமுக்கு நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் எப்படி அவங்க கூட போய் சேர்றாங்க அந்த பக்கமும் இந்த லவ் ஜிகத் விஷயம் பயங்கரமா ஸ்பெட் ஆகுதுங்க இர்பான் அப்படின்ற ஒரு பையன் அவன் காலேஜ் படிப்பான் அவன் இந்த விஷயத்தெல்லாம் பாத்துட்டு அதே முகாம் முகாம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க அவன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உனக்கு இப்படியான விஷயம் எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட வைக்கம் இல்லையா எப்படிதான் இந்த பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வருவியா அப்படின்ற மாதிரி கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாரு உடனே நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க படிக்கிற பையன் நீ இப்படி இன்டர்நெட்ல வர கண்ட விஷயங்களை நம்பிக்கிட்டு இருப்பியா உன்னுடைய நாலேஜ் அந்த அளவுக்கு தானே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டு கண்ட டேஷை வெளிப்படுத்தாத அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா கத்த இப்ப அங்கேயும் இந்த விக்கியோட ஆட்டில எல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் தேடி வராங்க இப்ப திரும்பி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க காட்டு வழியிலையும் போறாங்க அங்க நிறைய பாம்புகள் வேற இருக்குங்க அதை மீறி அங்க ஒரு குரூப் ஆப் மக்கள் காட்டுக்குள்ள பதுங்கி வாழ்றாங்க அவங்கள வந்து மீட் பண்றாங்க மா நீ தானே அந்த கட்சிக்கார தலைவருடைய பொண்ணு உங்க கட்சிக்காரங்க தாம எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க கறி கடை வச்சிருக்கிறதுனால எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க மத கலவரத்தை உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குங்க இந்த விஷயம் எல்லாம் பண்ணதுக்கான காரணமே நம்ம அப்பாவும் என்ன கட்டிக்க போறவன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்டேயே சாரி கேட்டுட்டு இப்ப அங்கேயும் இருக்க முடியாம நம்ம ஹீரோ கூட திரும்பி கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா அவரும் அந்த சந்தனை தேடி அதாங்க அந்த உடைய ரைட் ஹேண்ட் அவனை கொள்றதுக்காக அங்க வர ஒவ்வொரு லாரியையும் இவர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை கூட்டுக்கிட்டு திரும்பி அந்த ஒரு காட்டு பாதியில நடக்க ஆரம்பிக்கிறாங்க மிட் நைட் அப்படின்றதுனால ரெண்டு பேர் நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அரசியல் அப்படின்றது ஜாதியை வச்சும் மதத்தை வச்சும் தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க எப்படியோ தூரத்துல இருக்கிற இவங்க ஒரு ரோட்டை பாக்குறாங்க அங்க ஏதாச்சும் ஒரு வண்டியில லிப்ட் கேட்ட தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அந்த ரோட்டை துரு துருன்னு கிராஸ்

எல்லா வண்டியிலுமே நம்ம ஹீரோ லிப்ட் கேக்குறாருங்க எந்த ஒரு வண்டியும் லிப்ட் வேற குடுக்கலங்க இங்க இந்த போலீஸ்காரரு ஒவ்வொரு லாரியையும் பாத்துக்கிட்டு இருக்க அப்பதான் ஒரு லாரியில இந்த சந்தன் மாதிரி ஒருத்தர இவரு கவனிக்கிறாரு உடனே போயிட்டு அந்த லாரியையும் நிறுத்துறாரு அந்த லாரியோட டிரைவர் வண்டியில என்னையா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த வண்டி பின்னாடி இருந்து ஒரு மர்மமான சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு இவரு ஓபன் பண்ண சொல்றாரு அதுக்கு முன்னாடியே பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு பர்சன் யாரு எதுக்கு மூஞ்சில துணி போட்டு தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பர்சனுடைய முகத்தையும் காட்ட சொல்றாங்க நம்ம சந்தன் தாங்காது அவனை சுட இந்த போலீஸ்காரரும் வர எப்படியும் அப்படியே அந்த லாரிக்காரரு அதை தடுத்து லாரியே வேகமா ஓட்டிட்டு போறாருங்க அப்படியே ஒரு இடத்துல கொண்டு வந்து அப்படியே லாரியே நிப்பாட்டுறாரு பார்த்தா அந்த போலீஸ்காரரு சந்தனை சுட வந்தாருல அப்ப இந்த லாரிக்காரரு அவரு மேல தோட்டா வாங்கி இந்த சந்தனை காப்பாத்திருக்காரு சந்தன் ஒரு மாதிரி எமோஷனல் ஆக இன்னொரு பக்கம் அங்க தள்ளுவண்டி வண்டி கடை வச்சிருக்க ஒரு குடும்பம் அவங்க தள்ளு வண்டியை கொடுத்து நம்ம ஹீரோயினுடைய உயிரை எப்படியே காப்பாத்துறாங்க நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டும் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்க நர்ஸும் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாம ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்ல நம்ம ஹீரோ பயங்கரமா போகப்படுறாரு போறாரு உள்ள இருக்கிற டாக்டர் அப்படியே தர இழுத்துட்டு வராரு அப்ப பார்த்தாதான் தெரியுது அந்த டாக்டர் இவருடைய பழைய நண்பனுங்க அதனால ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த டாக்டர் நம்ம ஹீரோயினை எடுத்துக்கிறாரு இங்க நம்ம சந்தன் அவருக்கு உதவுனு அந்த இஸ்லாமிய நண்பரை அப்படியே நினைச்சி கலங்கி போறாருங்க நம்மளே ஒரு கறிக்கடை வச்சதுக்காக ஒரு முஸ்லீம் கொண்ணும் ஆனா இப்போ நம்மளுடைய உயிரை நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு காரணமே இப்போ இந்த முஸ்லீம் தான் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் தலைமை பேச்சை கேட்டு எவ்வளவு கேவலமா வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உதவுனு அந்த ஒரு டிரைவரையும் ஒரு இடத்துல புதைச்சிட்டு அப்படியே அஞ்சலி செலுத்திட்டு இந்த சந்தன் நந்தனுக்கு குழந்தை எல்லாம் இருக்குங்க அவங்களுக்கு ஆவச்சும் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லாரியை எடுத்துக்கிட்டு கிளம்புறாருங்க சந்தன் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே இந்த போலீஸ்காரரும் சம்பவ இடத்துக்கு வர அந்த டிரைவருடைய உடம்ப மண்ணில இருந்து தோண்டி எடுக்க இவர் சுட்டுதான் அந்த டிரைவர் இறந்து போயிருக்காரு ஆனா அந்த ஒரு பழியையும் சந்தன் மேல போட்டு கொலவெறியோட சந்தனை கொல்றதுக்கு இவர் இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு நடுவுல இந்த விக்கி வேற கால் பண்ணி அவனை கொண்டாச்சா கொண்டாச்சா அப்படின்ற மாதிரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்பதான் அந்த லாரியில தான் அந்த சந்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த லாரியோட நம்பர் எல்லாம் இந்த போலீஸ்காரரு விக்கிக்கு அனுப்ப விக்கியும் கிரிமினல் ஒரு ஐடியா பண்ணி அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளோவர் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட கிட்டே அந்த லாரி நம்பரை கொடுத்து இந்த ஒரு லாரியில நிறைய மாடுகளை கடத்துறதா ஒரு இன்ஃபர்மேஷனை சோஷியல் மீடியால நீ ஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு இதுலையோ ஒரு பயங்கரமான பாலிடிக்ஸ் பண்றாருங்க இப்போ எப்படியும் ட்ரீட்மெண்ட் முடியுது நம்ம ஹீரோயினும் கண் முழிக்கிறாங்க உடனே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே போகலான்னு பார்க்க அப்போ ஹாஸ்பிட்டலுடைய கேட்டு அப்படியே பூட்டப்பட்டிருக்குங்க டாக்டரோ ஷாக் அவர் சாவி எங்க நர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்க விக்கி சாருடைய ஆட்கள் இங்க வந்துகிட்டு இருக்காங்க விக்கி சார் டோரை க்ளோஸ் பண்ண சொன்னாரு சாவி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டரும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு எப்படி நீ ஒரு டாக்டர் எதிர்த்து பேசலாம் ஒழுங்கு சாவி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரும் எவ்வளவோ கத்துறாரு ஆனா நர்சுங்கெல்லாம் அங்க அசராம நம்ம விக்கிக்கு தாங்க சப்போர்ட் பண்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே விக்கியோட ஆட்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஈரோப்போ ஈரயுனுக்கோ அங்க என்ன பண்றதுனே புரியலங்க அவ்வளவுதான் கதி இதுக்கப்புறம் சாவுதான் நிச்சயம் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க நம்ம லாரியை எடுத்துக்கிட்டு இந்த சந்தன் வராருங்க இவங்க எல்லாரையுமே பாக்குறாரு லாரியிலிருந்து அப்படியே கம்பீரமா கீழே இறங்குறாரு இத்தனை நாள் விக்கி கூட இருந்ததுக்கு துரோகம் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிது அட்லீஸ்ட் விக்கியோட பியான்சி இவங்களாச்சு நிம்மதியா இருக்கட்டும் அவங்களையாச்சும் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஒரு கன் இருக்குங்க அந்த கன்னை எடுத்துட்டு வந்து அந்த ஒரு நெஸ்ஸையே சொல்றாரு அப்படி அங்க வந்த விக்கியோட எல்லா ஆட்களையும் சுட்டு வெளிய அந்த பூட்டையும் அதையே சுட்டு அங்க இருக்கிற நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் இவரு காப்பாத்துறாரு அப்படி அவருடைய லாரியிலேயே இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு இப்ப மூணு பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க இப்ப சந்தன் இவங்கள காப்பாத்தினதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ஹீரோயினுடைய அப்பா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தாங்க ஹீரோயின் கிட்டேயே அவங்க அப்பா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் என்னோட உயிரை காப்பாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் உயிர் பச்சை கேட்க அதுக்கு முன்னாடி இந்த விக்கி யாரு நாங்களும் லவ் ஜிகாத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதுல இருந்த வேற நாங்க வெளிய வரணும் பொதுமக்களுக்கு உண்மை தெரியணும் பக்கத்துல ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடக்குது தோ இவருடைய பொண்டாட்டி கூட அங்கதான் இருக்காங்க அங்க நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருப்பாங்க அங்க போனா நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வண்டியை விட சொல்றாங்க இன்னொரு பக்கம் அந்த வண்டியில தான் நிறைய மாடுகளை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நாடு எங்களும் பரவுதுங்க அப்படி இவங்க கட்சிக்காரங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வண்டியை வர சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாங்க இவங்க லாரி அந்த லாரியை இவங்க வேகமா ஓட்டிட்டு போறாங்க அப்பதான் அந்த லாரிக்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த ஆட்கள் எல்லாம் பார்த்து நம்ம விக்கி கிட்டையும் சொல்ல இப்ப நம்ம விக்கியும் அந்த ஒரு லாரியை நோக்கி போறாருங்க இப்ப நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு யோசனை ஒரு சிம் கார்டுடைய விளம்பர பழகிய ஒரு ஐவியல பாக்குறாரு உடனே நம்ம ஹீரோயினை இறங்க சொல்லி இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மையும் வெளியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த லவ் ஜிகாத்ல இவங்க மேல கட்டமைச்ச அரசியல் அதுக்கப்புறம் இவங்களை கட்டிக்க போறவன் அந்த விக்கி எந்த அளவுக்கு கெட்டவன் அப்படின்ற உண்மை இதுக்கு இவங்களுடைய அப்பாவும் உடந்தை அப்படின்ற மாதிரி எல்லா உண்மைகளையும் இவங்க ஒரு வீடியோவா எடுத்து வச்சுக்கிட்டு அதை ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே போஸ்டும் பண்றாருங்க ஆனா அங்க நெட்வொர்க் கவரேஜே இல்ல அந்த போஸ்டிங் வேற அப்படியே அப்லோடிங்ல இருக்கும் சரி ஓகே அப்டேட் ஆகட்டும் உடனே இங்க இருந்து தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்கள லாரி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க இப்ப எப்படியே திரும்பி தன்னுடைய மனைவிக்கு நம்ம ஹீரோ ஒரு வழியா கால் பண்றாங்க அவங்க ட்விட்டரை பார்க்க சொல்ல அவங்க மனைவியும் ட்விட்டரை ஓபன் பண்ண லவ் ஜிகாத் விஷயத்துல அவங்க ஹஸ்பண்ட் மாட்டிருக்கிற விஷயம் எல்லாம் இவங்க பாக்குறாங்க அவங்க தன்னுடைய ஹஸ்பண்ட முழுமையா நம்புற ஒரு மனைவி இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸையும் புரிஞ்சுக்கிறாங்க சீக்கிரமா இந்த இடத்துக்கு வா இங்க நிறைய பெரிய மனுஷங்க இருக்காங்க உங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க பல தடைகளை மீறி அங்க வந்த சேஸ் பண்ண வந்த எல்லா ஆட்களையும் தசை மாத்தி விட்டுட்டு இவங்களும் லாரியை எடுத்துக்கிட்டு எப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற சொசைட்டி மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஈரவ உள்ள சேர்க்கறது மூலியமா நமக்கு ஒரு ரிஸ்க் வரும் அவ வேற லவ் ஜிகாத்ல வேற மாட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலோட அந்த ஒரு கேட்டையே இழுத்து மூடுறாங்க நம்ம ஈரோ வந்து பயங்கரமா கத்துறாருங்க நீங்க கேட்டை திறந்தாதான் எங்களுடைய உயிர் காப்பாத்தப்படும் உள்ள இருக்கிற தலைவர்கள்கிட்ட கிட்ட நாங்க பேசணும் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இப்போ உள்ள இருக்கிற அவங்க மனைவிக்கும் ஃபோன் பண்ணி பண்ணி வெளியில இந்த மாதிரி கேட்ட மூடிட்டாங்க எப்படியாச்சும் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு அவங்க மனைவியே ஓடி வராங்க கேட்ட திறக்க சொல்றாங்க அவர் உள்ள வந்தா தேவையில்லாம நம்மளும் பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிறவங்களும் தொடர்நடிகா இருக்காங்க இப்ப அதுக்குள்ள அந்த இடத்துக்கு இந்த விக்கி எப்படியே தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறாருங்க லாரியில இருந்த நம்ம ஹீரோயினுக்கும் சரி சந்தனுக்கும் சரி ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோயினை வலுக்கட்டையுமா அவங்க கூட கூட்டிட்டு போறதுக்கும் அவங்க ஆட்டோல எல்லாம் வந்து நம்ம விக்கியும் போஸ் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம சந்தனும் பயந்து கீழே இறங்கி அப்படியே தப்பிக்கலான்னு பார்க்க அதுக்குள்ள விக்கி சந்தன் கிட்ட வந்து

போலீஸ்காரரு அந்த இடத்துக்கு வராருங்க அவருக்கு இந்த சந்தனை கொள்றதுக்கு தானே ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படி சந்தனையும் அந்த இடத்துல சுட்டு கொள்றாருங்க நம்ம ஹீரோ அங்கிருந்து எப்படியோ தப்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் லாரியை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு போன விக்கியுமே வழியில சில கிராமத்துக்காரர்களால அப்படியே தடுக்க படுறாரு எல்லாரும் கம்போடையும் கத்தியோடையும் அப்படியே எதுக்கு நிக்கிறாங்க ஏண்டா இந்த லாரியில மாடுகளா கடத்த பாக்குறீங்க உள்ள இருக்கிறது நம்ம விக்கின்னு தெரியாமலேயே அவருக்கு எதிராவே அப்படியே எல்லாரும் மாறுறாங்க அதுன்னு மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வேற விக்கிய கட்டி காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்களா டெய் முன்னாள் சிஎம் புண்ண வேற இவன் கடத்த பாக்குறான்டா இவனால சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விக்கிய போட்டு அந்த இடத்துல அப்படியே அடி அடி அடிக்கிறாங்க இப்ப விக்கி ஸ்பிரெட் பண்ண அந்த தப்பான இன்ஃபர்மேஷன் அவருக்கு எதிராவே வந்து முடியுதுங்க அப்படி அடிச்சு நம்ம நம்ம விக்கியையும் அங்க சாவடிக்கிறாங்க இப்போ எப்படியும் அந்த கோட்டைக்குள்ள போன நம்ம ஈரோவோ அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்குங்க அந்த ஃபங்க்ஷன்ல நடு ஆள்லயே வந்து விழுறாரு அங்க நம்ம ஈரோடைய மனைவியும் அப்படியே துடிச்சு போய் ஓடி வராங்க நம்ம ஈரோவோ என்னுடைய உயிரை காப்பாத்த அப்படின்ற மாதிரி அப்படியே கெஞ்சி கேக்க அவருடைய உயிரையும் அங்க இருக்கிற ஒரு மருத்துவர் வந்து காப்பாத்துறாரு அண்ட் அட்லாஸ்ட் அந்த லாரியில இருக்கிற நம்ம ஹீரோயினையும் மாதிரியும் போலீஸ்காரங்க வந்து அப்படியே மீட்டு எடுக்கிறாங்க அப்படி அந்த லாரிக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்றத ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருந்தது எல்லாமே கழுதைகள் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ நல்லா நல்லாகிறாருங்க அவரு மனைவி கூட அப்படியே சேர்ந்து வாழ்ந்து ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராரு நம்ம ஹீரோயின் அவங்க என்ன என்னானாங்க தெரியுமா இந்த விக்கி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்லி இப்போ அவங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்னு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்படியே ஊர் ஊரா போயிட்டு அவங்க நிறைய பிரச்சாரம் பண்ணி இப்போ ஒரு தலைவராவே மாறி இருக்காங்க அது எல்லாத்தையும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிடல் இருந்து வந்த நம்ம ஹீரோவும் கவனிக்கிறாரு ஒரு கூட்டத்துல நின்னு நம்ம ஹீரோயினையும் பாக்க நம்ம ஹீரோயினும் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவ பாக்க ஒரு சின்ன சிரிப்போட இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பாக்க போறாங்க அப்படியே இந்த படமும் முடியுது தேங்க்யூ